ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். புதிய நாளிலும் நீர் கொடுத்த உம்முடைய வார்த்தைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீதிமொழிகள் 18:10 சொல்லுகிறது, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமம்தான் பலத்த துருகமாயிருக்கிறது. நீதிமானாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தரித்தவர்கள், இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால் இரட்சிக்கப்பட்டவர்கள், பாவமன்னிப்பாகிய மீட்பை பெற்றவர்கள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள், இந்த நாளிலும் வேதம் நீதிமான் என்று சொல்கிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நீதிமான்கள் ஆண்டவருடைய நாமத்திற்குள் ஓடி வரும்பொழுது சுகம் உண்டாகிறதாம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருக்கிறானாம். இயேசு கிறிஸ்து என்ற நாமத்திற்குள் வரும்பொழுது சுகம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்குள் வரும்பொழுது சுகம், பரிசுத்த ஆவியானவரை சார்ந்திருக்கும் பொழுது சுகம், நம்மளுடைய ஆவியில ஒரு சுகம், நம்மளுடைய ஆத்மாவில் ஒரு சுகம், நம்மளுடைய சரீரத்தில் ஒரு சுகம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், இந்த துருக ஒவ்வொரு நாளும் நாம் கடந்து வருவோமாக. ஆண்டவரை சார்ந்து இருப்போமாக. அவருடைய சுகத்தை பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தர் இந்த நாளிலும் உங்களுக்கு தான் இந்த வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பூமிக்குரிய வாழ்க்கையிலும் உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் சரீரத்திலும் நீங்கள் சுகமாயிருப்பதே கர்த்தருடைய சித்தம். இதனை நீங்கள் விசுவாசியுங்கள், அறிக்கை செய்யுங்கள், வசனத்தை தியானியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கிறிஸ்து இயேசுக்குள் ஆமென்றும் ஆமென்றும் அப்படியே செய்வாராக. எல்லா துதிகன மகிமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.